ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக். இது பிக் பாஸ் சீசன் 6 தமிழ் கிராண்ட் லான்ச்ல வந்து மூணு பாட்டு பட்டு ஃபோர்த் பாட்டு. இதுல வந்து மொத்தம் வந்து அஞ்சு பேருடைய என்ட்ரியை சொல்றோம். அதே மாதிரி முதல் நாளே வந்து பிக்பாஸ் வந்து சாட்டையை கையில சுழட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். ப்ளீஸ். இன்னொரு விஷயமா தோணுச்சு அப்படின்னா, பிக்பாஸ் சாட்டையை சுழற்றதோட மட்டுமல்லாமல் முதல் நாளே வந்து அந்த கலங்கத்தை ஏற்படுத்தி விடுறாரு. ஓகேங்களா? சோ யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்தவங்க அஞ்சு பேர் சொல்லுவாங்க. முக்கியமா அது பாத்தீங்களா, பேச்சுவாக்கில் அது மறந்துட்டேன். சோ ஃபர்ஸ்ட் வந்தவங்க யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து விஜய் மகேஸ்வரி அவர்கள் வந்தாங்க. மகேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களுக்கு, அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய திவ்யதர்ஷினி மாதிரி வச்சுக்காங்களா, திவ்யதர்ஷினி கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் இவங்களுக்கு இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதுதான் அங்க இப்ப ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்யறாங்க, ஒரே மாதிரியான டைம் லாப்ஸ்ல வந்திருப்பாங்க, அதே ஏஜ் குரூப்ல வந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், இன்னொருத்தவங்க கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கலாம். ரைட். சோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்க வந்து கமல் சார் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, சார் ரொம்ப வருஷமா இருக்கேன், பட் இந்த ஃபீல்ட்ல எனக்கு வந்து ஒரு ரெகக்னிஷனே கிடைக்கலங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. அதே போல குடும்பம், அவங்களும் வந்து சிங்கிள் பேரண்ட், அவங்களுடைய பையனை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை வந்து சொல்லும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும். ஆக்சுவலி 1.5 வருஷத்துல ஒருத்தவங்க பிரிகிறாங்கன்னா பிடிக்கலன்ட்டு வந்துடுறாங்க, பட் அதுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட்டா இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் கையில ஒரு வேலை இல்லாம நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னா அவங்கள வந்து கொத்தி கொத்தி சாப்பிடுச்சிருவாங்க. அதுக்கு அந்த நரகமே பரவாயில்லன்ற மாதிரி இருந்துடும். பட் இதுல வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ஃபேமிலி அண்ட் சப்போர்ட், அதுதான். சோ அதன் பிறகு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, ரொம்ப வந்து இயல்பா ஒரு விஷயம் சொன்னாங்க. கரெக்டா போயிட்டு இருந்தது, எல்லாம் நல்லா தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா லாக்டவுன் வந்துச்சு. லாக்டவுன்ல ஒரு மாசம் வேலைக்கு போல, ஒரு விஷயமும் பண்ணல அப்படின்னா அப்ப ஃபீஸ் எப்படி கட்டுறது, சாப்பாடு எப்படி போடுறதுங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர மாதிரியானதா இருக்கு. அப்ப நான் இன்னும் என் பையனுக்கு நிறைய சேர்த்து வைக்கணுங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. சொல்லிட்டு அதற்காக தான் இப்ப நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும், அதற்கு தான் வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது அப்படிங்கறதையும் அவங்க வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. சோ விஜய் மகேஸ்வரி என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பேனல் மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்டாங்க. இப்ப 15 வயசுல இருந்து வந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளார போய் ஏதாவது சாதிக்கு, அதாவது இந்த கேமை பொறுத்தவரைக்கும் தெரியும், சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் வேலைக்காது, அவங்க களத்துல இறங்கலாம் போலாம் அப்படின்றதுதான் வந்து ஏதோ ஒரு வகையில விஜய் மகேஸ்வரின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக இருக்கலாம். சார் நீங்க ஒண்ணு இப்ப எப்பயுமே நம்மள ப்ரொமோட் பண்ணாதீங்க. இங்க என்ன நடந்தது அப்படின்னா, பேனல் டிஸ்கஷன்ல அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, மலையாள பிக் பாஸ் வேற பண்ணாப்ல ஜாக்கி, மலையாள பிக் பாஸ்ல இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து சிங்கிள் பேரண்டா வந்தாங்க, அவங்களும் வந்து ஆங்கரா இருந்தாங்க, பாடினாங்க, எல்லாம் தான். அவங்க வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவாங்கலாம் நான் பாக்குறேன் சார் அப்படிங்கறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கு இன்னொன்னு, இவங்கள மாதிரி விஜேஸ் நிறைய பேர் இருக்காங்க உள்ளார. ஆக்சுவலி ஒரு பையன், ஒரு ரெண்டு பொண்ணு இருக்காங்க. ரெண்டு பொண்ணு இல்ல, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே அடுத்த கண்டெஸ்டன்ட்டுக்கு நம்ம போயிடலாம். விஜய் கதிரவன் அவர்களும் வந்து அவரும் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே கமல் வந்து கிரஷா, அதுல வந்து கமல் வயசே ரெண்டு, நீங்க வந்து கமலுடைய ரெண்டு வாய்ஸுமே மைண்ட் வாய்ஸ் என்னன்னா இப்ப இது தேவை அப்படின்ற மாதிரி. இல்ல நீங்க இப்ப இது தேவை, பட் ஆனா இப்பதான் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி இல்ல சார், அதை விட இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு சார், அதாவது இந்த வயசுலயும் ரசிக்கப்படுறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பெருமை குடும்பம் இல்ல, அதுதான் பெருமைக்குரிய. நீங்க இப்ப வயசானவங்க, அவன் அந்த அம்மாவை பார்த்தா வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பையன் இருக்கு, வயசானவங்க அப்படிங்கறது ஓரளவுக்கு நம்மளால நம்ப முடியுது. இவரால இவரை வந்து பல இடங்கள்ல நம்மளால நம்ப முடியல. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் இன்னும் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பிளஸ்ட் தான். அதே போல இந்த போன எபிசோட்லயே சொல்லணும்னு நினைச்சேன், அமுதவாணனை வந்து ஏன் வந்து கமல் சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அமுதவாணன் சொன்னாரு நிறைய விஷயங்கள்ல வந்து, எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க சார் அமுதவாணன் கூப்பிட்டாலே போதும் அமுதவாணன் அப்படின்னு. அது வந்து அந்த மாதிரியான ஒரு டைமிங்லாம் அவரால் தான் முடியும். அதே மாதிரி விஜய் மகேஸ்வரி கூட சொன்னாங்க, எங்க அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு குழந்தை, உங்க குழந்தைய பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. தப்பு டக்கு இல்ல, அதுதான் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அவரால் தான் செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே போலதான் கதிரவன் அவர்களுக்கும் வந்து இன்ட்ரோலையும் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப லைவ்லியா இருக்கிற ஒரு பர்சன், சோ லைவ்லியா இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், விஜய் மகேஸ்வரி அவர்களும் என்ன சொன்னாங்க, ஜாலியா இருந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் இங்க வரேன் அப்படிங்கறதையும் வந்து சொல்லி முடிச்சாங்க. கதிரவனுக்கு முன்னாடி அடுத்தவங்களை பாக்கிறது முன்னாடி ஒரு சின்ன கேப்ல ஒரு விஷயம் நடந்தது, அதுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்காரு மணிகண்டன்.
பல வருஷங்கள் வந்து டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப என்ன உழுங்குன்னு வெளியில போய் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அடிப்பாங்க, போய் அங்க எல்லாம் சாதிச்சுட்டுவான்னு அனுப்பிச்சு விட்டா என்ன படிக்கும்போதே செகண்ட் இயர்லயே முடிவு பண்ணாங்க நான் வந்து அங்க வந்து ஒரு நடிகையா ஒரு ஒரு ஆர்டிஸ்டா ஒரு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு. இவங்க எப்படி திரிசாவா மாறணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி இவங்களும் மாறணும்ன்றதான் நினைச்சிட்டு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வளர்ப்பும் எப்படின்னா அம்மா தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற இடத்துல இப்படி எல்லாம் நடக்கணும் வச்சுக்காங்களா. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தவங்க கிளம்பிருக்காங்க, அவங்க வந்து நிவாசினி. இந்த நிவாசினிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் ஒரு கொடுத்த பில்டப் தான். நம்ம வந்து உலகத்துல தமிழர்கள் எங்க இருந்தாலும் அடையாளம் கண்டு பிக்பாஸ் வந்து அவங்க பிரபலப்படுத்த முடியும்போது, ஆமா தான், ஜெர்மனில இருந்து ஒருத்தவங்க போன வாட்டி கூப்பிட்டு வந்தீங்க, என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. அதுதான் ஒண்ணும் சொல்ல முடியாது, இந்த ஒரு கோட் லைனை போட்டா முடிஞ்சு போச்சு. அதேதான். சோ நிவாசினி அவர்களும் என்னன்னா அவங்களுக்கு மேத் வராதான், பிசிக்ஸ் எல்லாம் வராதான், அவங்க அம்மா ஏதோ இன்ஜினியர் ஆகணும்லாம் ட்ரை பண்ணாங்க, எனக்கு அதெல்லாம் வேலைக்காகலைங்க. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து பரமக்குடியில இருந்து வந்தவங்க, அறுபத்தேழுல கிளம்பிருக்காங்க இவங்களுடைய, அவங்க போனதுக்கு அப்புறம் இவரு கிளம்பிருக்காரு, எனக்கு முன்னாடி நீங்க கிளம்பிருக்கீங்க அப்படின்ற மாதிரி லேட்டா கிளம்பிருக்காரு. அவரு சோ அந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்க குவின்சியும் வந்து என்ன அப்படின்னா, அவங்க அம்மா சொன்னாங்க என் பிள்ளைல அஞ்சு பிள்ளை பார்த்தேன், ஏதோ ஒன்னாவது டிவியில வரும்னு பார்த்தா வரமாட்டேங்குது அப்படின்னு உடனே. அது மட்டும் கிடையாது, அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, கல்யாணம்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா பர்டன், அது டோன்ட் வாண்ட் தட் அப்படி. அவங்க தெளிவா இருந்திருக்காங்க சார். ஆமா ஒரு விஷயம் நல்லா இருந்தது, இந்த வந்தா நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. அவங்க என்ன சொன்னா, மீடியால நான் இருக்கணும் அவ்வளவுதான், டீ கூட கொடுக்குறேன் மீடியால இருக்கணும் அவ்வளவுதான் என்னோட பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னவா இருக்கணும் மீடியால நான் பிளான் பண்ணலாம், டீ கொடுத்தீங்க வந்து வாட்ரோப் கிரியேட் பண்ண சொல்றீங்களா, பண்றேன் இதுல சொல்றதா இந்தியன் சொல்லு இல்ல சார், சிம்பிளா சொன்னா வாய்ஸ் ஓவர் மாதிரி, ஜாக்கிக்கு வாய்ஸ் ஓவர் மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ண சொல்றியோ தனலட்சுமி அவர்கள் அவங்க வந்து எனக்கு இந்த போர்ஷன் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்தது வந்து இந்த சிவன், அந்த சிவு, அந்த சிவன் கணேசன், சிவன் கணேசன் அவரும் அவரு இல்ல அவளும் அவள். சோ இந்த வந்ததுல வந்து ஏதோ 20,000 அப்ளிகேஷன் என்ன சொன்னாங்க, ஆமா சார் 20,000 அப்ளிகேஷன் மேல ஒரு அப்ளிகேஷன் அடிச்சு வர கதை தான். அதுல வந்ததுல ரெண்டு பேர் சேவ், ஒன்னு வந்து இந்த சிவன் கணேசன் அவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தனலட்சுமி. தனலட்சுமி என்னன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம், உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எங்க எந்த இடத்துல விடணும் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு உதாரணம் ஜிபி முத்து அண்ட் இது, அதாவது எவ்வளவோ கலாச்சிருப்பாங்க, எவ்வளவோ வந்து டிகிரேட் பண்ணிருப்பாங்க ஒரு பொம்பளை புள்ள அப்படின்னு. அதுவும் ஜிபி முத்தை விட வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய டிகிரேடான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மீறி ஜெயிக்கிறதும் அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காம ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. திரும்ப அதுல இன்னொரு இடத்துல ஸ்கோர் பண்ற தலைவர் சார், இவங்களே வந்து ஒரு விஷயத்துல வந்து சொன்னாங்க, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க, நீங்க சொன்ன விஷயம் மறந்துடுவேன்றதுனால அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, லூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வீடியோ போடுவார் லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி சில பேர் திறமைன்னு சொன்னாங்க, ஆனா யாருமே இதை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கவே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா இன்னொன்று அந்த பொண்ணு பேசுறதுல வந்து நிறைய என்ன சொல்றது, என்ன பாயிண்ட், அது உள்ள ஒரு வாய்ப்புல வந்து தமிழர்கள் நிக்கிறது சாதாரண விஷயம். அதை விட அவர் சொன்னாரு போறப்ப, நான் அந்த வீடியோ பார்த்தேன், அது உடனே அது இவ்வளவு பெரிய ஹாப்பி, அது அந்த இடத்துல வந்து
சார் விடுங்க நம்ம அதாவது நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்காங்க. நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் இப்ப உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனே வந்து 72 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாங்க. அவரு சில வரலாற்று தகவல் வச்சு அவரு ஒரு கற்பனை கதாபாத்திரம் வச்சு எழுதியிருக்காங்க. அதுவே உண்மை கிடையாது. அதுவும் ஓரளவுக்கு இருக்கிற ஹிஸ்டரிய வச்சு அதை ஒரு புதிரமா வந்து நம்மளுக்கு படைச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா கோயில் இருந்த அளவுக்கு ராஜா எங்க வசிச்சாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த கோயில அவங்க வந்து ஷெல்டரா யூஸ் பண்ணாங்களா, அங்க இருக்கிற அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோயில் எல்லா மக்களும் அங்க வந்து தங்கிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்களா போனாங்க, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இன்னொன்னு, இந்திய ராஜாக்கள் வந்து அதுவும் தமிழக ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாட மாலை கூட கோபுரம் கட்டினதே கிடையாது. நீங்க பெரிய பெரிய கோயில்கள் இருக்கோசரம் இங்க எங்கேயுமே வந்து மகால் மாதிரியான விஷயங்கள் கிடையவே கிடையாது. முகல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு தனித்தனியான ராஜா தான் உங்களுக்கு பெரிய மகால் இருக்குன்ற மாதிரி. நீங்க ராஜராஜன் எந்த ராஜாவுடைய வீடும் நீங்க பார்க்கவே முடியாது, அவங்க பேலஸும் நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் வந்து இன்னொன்று 1000 வருடத்துக்கு முன்பான கதைகள் நம்மளுடைய கதைகள் தான். ஸோ அதுல வந்து எஞ்சி நிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இதை வந்து கலெக்ட் பண்ணி இதுல வந்து அந்த அது பேர் என்ன கல் எழுதியிருப்பாங்களே கல்வெட்டுகள்லாம் வந்து படிச்சு அதன் மூலமாக தகவல்களை திரட்டி பல வருஷமா அதை வந்து எடுத்துட்டோம். அதை வச்சு ஒரு புதினை தான் வருது. ஸோ அந்த மாதிரி அதுல என்ன சாராம்சம் அதுல என்ன இருக்க உண்மையே நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொன்னார். வாட்ஸ்அப்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டதெல்லாம் வந்து படிச்சு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சு வராதிங்க அப்படின்றதையும் சொன்னாரு. ஒரு விஷயம் அழகாக சொன்னார், அதாவது இங்க ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஹிஸ்டரி வேற மித்தாலஜி வேற பிரிக்கணும். இங்க ஹிஸ்டரியும் மித்தாலஜியும் ஒண்ணு சேரும்போது ரொம்ப இதுவாயிடும். ரொம்ப குழப்பன்றத விட வந்து பாருங்க, முன்னோர்கள் முட்டாள்கள் இல்ல மம்மியில அரைச்சாதான் உங்களுக்கு சத்திரம். எவன் சொன்னா நீ ஒரு நாள் அரைச்சு குடிச்சிருப்பியா குத்துருப்பியா? கிடையவே கிடையாது. அதுதாங்க மேட்ரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நிறைய சுத்திட்டு இருக்கு அப்படின்றது தான். அதுதான் அதை சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்ல வந்தாரு. புக்கு வந்து எப்பவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவேன், இந்த மாதிரி லென்த்தியா போயிட்டு இருக்கு ப்ரோக்ராம். அப்புறம் பிக் பாஸ் வேற ஏதாவது சொல்லி விட்டுருப்பாரு, அடுத்த வாரத்திலேருந்து புக்கை வந்து நான். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் போயிட்டு இருக்குது சமூக வலைதளங்கள, 4 மாசத்துல எப்படி புள்ள பார்க்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நாளாவது பெட்ரோல் ஏறிச்சேன், 70 ரூபா வித்த பெட்ரோல் 103 ரூபா விற்கிறது எவனா கேட்டானா? ஜிஎஸ்டி ஏறி இருக்க எவனாவது கணக்கு போட்டீங்களா? இல்ல இல்ல, டோல் ரேட் மட்டும் அவ்வளவு கூட ஏறிட்டே இருக்கு, அதுக்கு எவனா கேட்டீங்களா? 4 மாசத்துல பொண்ணு பக்கத்துல அவங்களுடைய விஷயம் அவங்க எப்படி பத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. சோ அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேள்விகள் வந்து அன்றே சொன்னார், சரி ஒரு பேர் சொல்லிப்போம், அன்றே சொன்னார் ஜாக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எபிசோட்ல இதை பத்தி பேசியிருக்கோம் சார். நம்ம இந்த சேனல்ல இருக்கிற கதைப்போம் வேலை பேசி இல்ல, இதை நான் என்ன சொல்றேன் கொஞ்சம் அப்படியே டவுன்லோட் பண்ணி அதுல ஏற்றி விட்டுருவோம். அதுல இந்த மாதிரியான இந்த கதைப்போம் மேட்டர் எல்லாம் ரொம்ப பொன்னியின் செல்வனுடைய அந்த நாவலை அப்படியே வந்து படிச்சுட்டு அதன் பிறகு வந்து ஒரு ஜிஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டிங் பண்ண சொன்னா பண்றது கிடையாது, நல்லா வந்து கண்ணாடி போட்டு சட்டை போட்டு உட்காந்து வேண்டியது. அதை வந்து நம்ம கலோக்கியல் லாங்குவேஜில் அந்த எபிசோட்ஸை லாஸ்ட்டில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஜஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி மாதிரி வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுங்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சொன்னோம், நடுவில் சொல்லணும்னு நினச்சி மறந்துடுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் அந்த கதை போம்பா சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லாங் டிரைவ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்பொழுது அந்த கதைகளை அப்படியே கேட்டுகிட்டே போங்க. உங்களுடைய கமெண்ட்டுகளை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நானை விட்டுட்டேன் சார், உங்கள் நான் அப்படின்னு சொல்வாருன்னு பார்த்தா சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லையா? அவருக்கு வந்து டைம் ஏற்கனவே புக்கு கொடுக்குறேன்னு இருப்பாரு சார். ஏற்கனவே அவங்க டைம் நிறைய எடுத்துட்டீங்க, எல்லாம் 20 பேர் எட்டு வந்து உட்கார வச்சிட்டோம் அப்படின்ட்டு. பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து பழைய பிக் பாஸ் மாதிரி நீங்க பார்க்க முடியாது. இங்க எடுத்ததுமே 50 லட்சம்ன்ற பணத்தாசையும் காமிச்சு உள்ளார விட்டதுமே கொலையில குத்துற மாதிரியான டாஸ்க் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சதுதான், அந்த வாழைப்பழம் மாதிரி இருக்கிற பெட் தான் வந்து ஜெயில் போல, ஜெயிலுன்னு தனியா ஒண்ணு கிடையாது.
அதுக்குள்ளே இருக்கணும், அங்கேயே சாப்பிட்டோம்னா அங்கேயே இருக்கணும். அதே மாதிரி இந்த ரெண்டே ரெண்டு டாய்லெட் தான் இருக்குன்றதுக்கு வந்து எல்லாருமே வந்து கியூல நிக்கணுமா, 5 நிமிஷம் 20 நிமிஷம் போய் உட்காந்து வருவாங்களான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டது. முதல் நாளே வந்து சவுக்கு எடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் தான் நினைக்கிறேன். இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியா விட்டுருவாரு, அப்படியே கண்குள்ளா காட்சி 20 பேர் அதே வருஷம் உட்காந்துருவாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சா ஜனதி தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும் மேடம். ஜனதி அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு, அந்த சாங் அதுதான் ஃபர்ஸ்ட் கனவு வாழ்த்து மாதிரி. ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ மற்றும் Voice Over signing off.